இன்றைய மன்னா ஏசாயா 62 அதிகாரம் 4 வசனம். ஏசாயா 62:4, நீ இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும், உன் தேசம் இனி பாழான தேசம் எண்ணப்படாமலும், நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கத்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். இந்த வசனத்தின் கடைசி பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வாக்கியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு நல்ல வார்த்தையை சொல்ல விரும்புகிறார், நான் உன்மேல் பிரியமாயிருக்கிறேன். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருப்பது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் நம்மேல் அன்பாயிருப்பது எவ்வளோ பெரிய பாக்கியம். அநேக நேரங்களில் அநேகருடைய அன்புக்காக இயங்குகிறோம். இவர்கள் என்னை நேசிக்க மாட்டார்களா, இவர்கள் என்னிடம் பேச மாட்டார்களா, இவர்கள் எனக்காக நிற்க மாட்டார்களா, அல்லது என்னை தேடி வரமாட்டார்களா, இவர்கள் எனக்காக ஏதாவது செய்ய மாட்டார்களா, அவர்களுடைய அன்புக்காக இயங்குகிறோம். ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நற்செய்தி, கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறார். அவர் உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறபடினால் உங்களுடைய தேசம் வாழ்க்கைப்படும். உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். உங்களை எப்படி வாழ வைப்பது என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆகவே கர்த்தர் உங்களை வெறுக்கவில்லை, உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறார். அதன் நிமித்தம் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை வாழ செய்வார். ஜெபிப்போமா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவர், இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி. நீர் எங்கள் மேல் பிரியமாயிருக்கிறேன்னு சொல்கிறக்காக நன்றி. உங்களுடைய அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை வாழ வைக்கிற தெய்வம், எங்களுடைய ஆத்ம நேச ஆண்டவரே, எங்களுடைய அன்பின் பிதா, எங்களுடைய உற்ற தோழன் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். உம்முடைய அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை வாழ வைக்க செய்ய போகிற காலையில் ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்துங்க. யாரெல்லாம் கைவிடப்பட்டதை போல உணர்கிறார்களோ, யார்கள்லாம் கர்த்தரனை மறந்து விட்டார்னு நினைச்சிட்டு இருக்காங்களோ, யாரெல்லாம் கர்த்தர் உண்மையாகவே என்னை நேசிக்கிறாரா என்ற சந்தேகத்தோடு இருக்கிறாங்களோ, அவர்களை பார்த்து நான் உன்மேல் பிரியமாயிருக்கிறேன், உன் தேசம் வாழ்க்கைப்படும் சொல்கிற காரணி ஆசீர்வதி வழி நடத்தும். இந்த வார்த்தை யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியான ஒரு கிரியை செய்வீராக. ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறார். ஆமென்.